சபைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அங்கு சபையின் ரகசியம் பெரிது, பிரியமான தேவனுடைய ஜனமே. அங்கு சபை தேவனுடைய மனவாட்டிக்காக அங்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சபையில் கர்த்தர் தலையாக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த சரீரம் சரியாக அமைய வேண்டுமென்றா அங்கு மூளை சொல்லுகிறத தான் இந்த சரீரம் முழுவதும் செயல்படுத்தும். அதை போல கர்த்தருடைய அங்கு அவர் சொல்லுகிறத இந்த சபை செய்கிறதா இருக்க வேண்டும். அது செய்ய வேண்டுமெண்டா ஒவ்வொரு அவயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும், இல்லாவிட்டால் சரியாக செய்ய முடியாது. ஆகவே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கர்த்தாவே எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பிசாசை மேற்கொள்ளும் இரத்தம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. எவனை ஜெயித்தார்கள்? சாத்தானை. இந்த வசனத்துக்கு முன்பதாக 9:10 வாசிக்க கேட்கலாம். ஒருவரை ஆமென். ஸோ இந்த 2 வசனத்தில் நம்ம 11 வசனத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாத்தானும் அவன் தூதர்களும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள், இரட்சிப்பும் வல்லமையும் நம் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டானது. குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தான் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் வருது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஸோ இந்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் குறிப்பாக 2 விஷயங்கள் நம்ம வெளிப்படுறதை பார்க்கலாம். ஒன்று வந்து மீட்பு என்னும் தெய்வீக திட்டம் நிறைவேறிற்று. 2, கடவுளின் பெயர் எல்லா படைப்புகள் முன்பாக நிரூபிக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்டவர், மகத்துவமானவர், எல்லாவற்றையும் இந்த புத்தகத்திலே நிரூபிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அவர் மகத்துவமானவர், பெரிய நம்ம அவர் எந்த அளவுக்கு மகத்துவமானவர் என்பதை நம்ம பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு நான்கு புஸ்தகங்களில் அவர் எவ்வளோ அன்பான தெய்வம் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்து வர ஆகமங்களில் அவர் நம்மள்ட்டருந்து என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி இருக்கணுங்கிற பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வசனத்தை என்ன எப்படி தியானிக்கிறது நம்ம பார்க்கும்போது, நான் இந்த வெளிப்படுத்த விசேஷம் ஃபுல்லாக நான் படித்து பார்த்தேன். அதில் ஒரு இந்த எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தது வந்து நம்மளுடைய மனுஷிகத்தில் நம்ம எப்போ ரொம்ப ஆஸ்ட்ரக்காட் எப்படி ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய காரியமாக தான் இது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டு காரியங்களும் இருந்தது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவரோடு நம்ம நித்திய ஜீவனில் வாழ போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். அவர் இம்மட்டும் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், இம்மட்டும் நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைவேற்றி முடிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு வெளிப்பாடு இந்த புஸ்தகத்தில் இருக்குது. ஸோ அதை நம்ம அதனுடைய ஆதாரமாக தான் நம்ம இப்போ பார்த்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தை 3 நான் பிரிக்க விரும்புகிறேன். 1 வந்து மரணத்துக்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல். ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணத்தை நினைத்தோ இல்லை இந்த உலகத்தை பிரகாரமான காரியங்களை நினைத்து ரொம்ப வருத்தப்படாமல் கடவுளுக்காக வாழணுங்கிறத நினச்சி நம்ம இருக்கணும். அது நம்மளுடைய ஜீவனை பாராமல் இருக்கணும். 2, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஸோ நம்ம பிசாசை மேற்கொள்வதற்கு முக்கியமாக தேவைப்படுறது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த இரத்தத்தை நம்ம விசுவாசியாமல் போனாலோ இல்லை அந்த இரத்தத்தை நம்மளுக்கு இல்லாமல் இருந்தாலும் நம்ம அவனை மேற்கொள்ள முடியாது. 3 காரியம் சாட்சியின் வசனத்தினால். நம்ம ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜீவனையும் பாராமல் நம்ம அவருக்காக உண்மையாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதை குறித்து நம்ம சாட்சியும் சொல்லணும். சாட்சி சொன்ன நம்ம அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் மட்டும்தான் நம்ம
இந்த சாத்தனை மேற்கொள்ள முடியும். முதலாவதாக, மரணத்துக்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நம்ம வாசிக்கலாம். ஆமீன். இதை வந்து சிமிர்னா சபைக்கு எழுதும்போது சொல்லப்படுது, பாடுகளை குறித்து பயப்படாதே, மரணம் பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை அவர் உனக்கு தருவார். இது எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? முந்தினவரும் பிந்தினவரும் மறித்தோரிலிருந்து எழுந்துருவமாக ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, பாடுகளை குறித்து பயப்படாதே. பாடுகள் உண்டு, இந்த உலகத்தில் பாடுகள் கண்டிப்பாக உண்டு. மரண பரியந்தம் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரே லட்சியமாக இருக்கணும், நம்மளுடைய ஒரே செயலாக இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எது எப்பேற்பட்டதாக இருந்தாலும், ஊழியத்திலையும் சரி, சபையிலையும் சரி, உறவினர்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், எங்கே இருந்தாலும் அவருக்கு உண்மையாக இருந்து அவருக்கு சாட்சி பகர்வர்களாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். இதை இயேசுவும் சொல்லியிருக்காரு, நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14:26 எப்படி நம்ம ஜீவனை பாராமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அவர் இந்த வசனத்தில் சொல்கிறாரு, வாசிக்கலாம். கடைசியாக அவர் சொல்கிறதுன்னு நம்ம ஜீவனையும் வெறுக்காவிட்டால், நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மளோடு இரு சஞ்சரிக்கிற மக்களுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தினருக்கோ இல்லை நம்மளுடைய வேலைக்கோ இல்லை உலக பிரகாரம் எந்த காரியத்துக்கோ, அதுக்கு மேலே நம்ம ஜீவன் மேலே நம்ம ரொம்ப பிரியப்பட்டு இருந்தோமானால் நம்ம வந்து நம்மை நம்மை வஞ்சிக்கிறவளாக மாறுவோம். ஸோ நம்ம வந்து இதை இதையும் பாராமல் அவருக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுல மட்டும் நம்ம உறுதியாக இருப்போம். இரண்டாவது வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கணும். நம்மளுடைய ரூட் வந்து ஆட்டுக்குட்டியானத்தின் மேல் உள்ள விசுவாசமாக தான் நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பிசாசை மேற்கொள்வதற்கான ஒரு ஆயுதம். இது இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, பிசாசானவர் நம்மளால் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. வாசிக்கலாம் எபிரேயர் 9:14. ஆமேன். ஸோ இந்த ரத்தம் என்ன செய்யுது? நம்மளுடைய செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கிறது மட்டும் அல்ல, நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அது நம்மளை தயார்படுத்துகிறது. ஸோ நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம அவருக்கு உண்மையாக இருக்க முடியாது, அவருக்கு ஊழியமும் செய்ய முடியாது. அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தை அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ரத்தத்தை நம்ம எப்பவுமே விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும், அப்போ தான் நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். கடைசியாக இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட விசுவாசம், நம்மளுடைய இது வெளிப்படையாக செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா சாட்சி. நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்கிறது, வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி. நம்மளுடைய எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் நம்ம அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம் 16:19-20. இதில் ஒரு இந்த போர்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்கள்ட்ட என்ன வெளிப்படையாக இருந்தது அப்படிங்கிறது இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 16:19-20.
ஆமென். ஸோ இதில் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஆட்ரிபியூட், ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை வந்து வெளிப்படையாக சொல்கிறார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல தான் நம்மளுடைய கீழ்ப்படிதல், நம்மளுடைய விசுவாசம் எதுவுமே மற்றவங்களுக்கு நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல, நம்ம எப்படிப்பட்டவரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கும் விதமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லறதுக்கு என்னென்னா, நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருங்கள். நம்ம பல வேளையில் அதர்வை கிரவுண்டாக நம்ம இருக்கிறோம், சில தீமையான காரியங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், நிறைய அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம், ஆனால் எது நம்மளுக்கு பிரயோஜனமாகவும் நம்மளுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தி செல்லும் அதை நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்கிறதும் கிடையாது, அதை குறித்து நம்ம இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது. ஸோ நம்ம வந்து நன்மைக்கு, நம்மளுக்கு நன்மையானது என்னது, அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறதுலையும் அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறதுலையும் அவருக்காக சாட்சி பார்க்குறதுலையும் நம்ம ஞானிகளாக இருப்போம். தேவையில்லாத காரியத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டிக்கிட்டோ இல்லை அதை குறித்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டோ இல்லாதபடிக்கு அவருக்கு என்ன வேணும், அவருக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியும். நம்ம மனுஷீகத்தில் நிறைய வேலையில் விழுந்து விடுவோம். ஸோ அப்படி வீழாதபடிக்கு நம்ம இன்னும் நம்ம ஸ்திரப்பட்டு இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்வர்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்களாக அதை குறித்து இன்னும் நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம முயல்வோம். எப்பொழுதுமே எந்த வேலையிலும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவில் காணப்பட்ட நற்காரியங்கள் நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கணும். இனி உள்ள நிறைய வாட்டி எல்லாத்தையும் சொல்கிற ஒரு விஷயம் இது, நம்ம வந்து ப்ரீச் பண்ணுறதுனாலையோ டீச் பண்ணுறனால தேவை தான், ஆனால் அது மட்டும் நம்மளே மக்களை வந்து கிறிஸ்து பக்கமாக திருப்ப போகிறது இல்லை. நான் என்னுடைய நண்பர்களிடமோ இல்லை கிறிஸ்துவை அறியாதவர்களிடத்துல சில விஷயங்கள் பேசும்போது அவங்க உடனே சொல்கிற ஒரு விஷயம், சொல்கிற நீங்களே அதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்கணும். நம்ம கிறிஸ்து நம்ம அவரிடத்துல என்னெல்லாம் கஷ்டம் தான், அது ஈஸின்னு சொல்ல வரல, விழுந்து போவோம், பட் விழுந்து போனாலும் நம்ம கிறிஸ்து நம்மளுக்கு கற்பித்தபடி நம்ம அதுலேருந்து மீண்டு வந்தோங்கிறதே அவங்க பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். எந்த விதமான காரியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகள் செயல்கள் முடிவுகள் இதெல்லாத்துலேயும் பார்க்கிறவர்கள் இவங்க கிறிஸ்துவோடைய பலத்தோடு செய்கிறார்கள், கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கையில் செய்கிறார்கள், கிறிஸ்துவோட நமக்கு, ஏன்னா எல்லாருக்கும் கிறிஸ்து தெரியும், ஜீசஸ் கிறிஸ்து தெரியாத மக்கள் இன்றைக்கி யார், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நம்ம அவங்கள நம்ம கிறிஸ்து பக்கமாக திருப்ப முடியாத காரணம் என்ன, நம்மளுடைய ஜீவியம், நம்மளுடைய ஜீவியம் சாட்சி உள்ளதாக இல்லாதனால தான் நம்ம வந்து மற்றவர்கள் ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப முடியல. ஸோ நம்ம சாட்சி உள்ளவர்களாக நம்ம இருப்போம். நம்ம இதை ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே போயிட்டு வரும்பொழுதோ நித்திரைக்குள்ளாக கடன் செல்லும்போது முன்பதாக நம்ம அன்றைக்கி ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவோடைய கேரக்டர்ஸ் நம்ம இன்றைக்கி வெளிப்படுத்தணுமா, இல்லை அவருக்கு அகெயின்ஸ்டாக சில காரியங்கள் செஞ்சோமா, நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். அதை ஆராய்ந்து அதில் ஒருவேளை தவறுதலான காரியங்கள் செய்திருப்போமானால் அதை நம்ம அவருடைய பலத்தோடு கிருபையோடு நம்ம அதை மேற்கொள்வோம். 1 யோவான் 1:2 நம்ம வாசிக்கலாம். ஆமென். இதை தான் நம்ம எதை குறித்து சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இந்த வசனம் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஜீவ வார்த்தை, நம்மளுக்கு கிடைச்ச நம்மளுக்கு உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற நித்தி ஜீவன், இதை குறித்து தான் நம்ம சாட்சி கொடுக்கணும். எப்படி பிதா வந்து 1 யோவான் 5:10 பார்த்தீங்கன்னா, பிதா வந்து அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை என்னன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரோ அதே போல தான் நம்ம சாட்சி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு 1 யோவான் 5 முழுவதும் படித்து பாருங்கள்.
அதில் நம்ம எதை குறித்து சாட்சி பகரணும், எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படிங்கிறத வந்து அந்த அதிகாரத்தில் இப்போ எழுதியிருக்கிறத நம்ம காணலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம். இனி எதை மேற்கொள்ளணும், எதை நம்ம மேற்கொள்ள வேண்டும், ஸோ மேற்கொள்வது எப்படி, என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எதை மேற்கொள்ள வேண்டும், நான் இப்போ இதை யோசிக்கும்போது 1 அதிகாரத்திலேருந்து நான் வாசிட்டு வந்தனால 7 சபைகளை குறித்து 2 அதிகாரத்துலேயும் 3 அதிகாரத்துலேயும் எழுதியிருக்கு. ஸோ அதை ஒவ்வொரு சபைகளை பற்றி சொல்லும்போது இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல எல்லா சபைகளையும் உன்னை குறித்து ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பார். நான் அந்த குறைகளை எடுத்து லிஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அந்த குறைகள் ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப்பில் நம்ம எதுலெல்லாம் குறைவாக இருப்போமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. ஸோ ஐ தாட் நம்ம அதை பார்த்தோனாலே நம்மளுக்கு வந்து எதை மேற்கொள்ளணுங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நினைச்சேன். முதலாவதாக எபிசி சபைக்கு வெளிப்படுத்தின சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 6-7 வசனம் ஆமாம் 4வது வசனம் சாரி 4வது வசனம் ஆமீன். ஸோ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா உபதேசங்களினால் நீ விளக்கு ஆதி அன்பை விட்டு ஆதி அன்பை விட்டு நம்மை விளக்குகிற உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த வசன இந்த இதை நம்ம வாசிக்கும்போது நான் பார்த்தது என்னென்னா இந்த காலத்தில் இருக்கிற கள்ள உபதேசங்கள். ஸோ கள்ள உபதேசங்களில் நம்ம வந்து ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுதோ இல்லை தேவையில் இருக்கும் பொழுதோ சில ராங் டாக்டரின்ஸ்குள்ளே கேட்டு நம்ம அதுக்கு பின்பாக சென்று விடுகிறோம், உண்மையான சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு. ஸோ நம்மளுடைய ஆதி அன்பு ஃபர்ஸ்ட் லவ் கிரைஸ்ட் நம்மளுக்கு மேலே செலுத்தின அன்பின் மேலே நம்ம அன்பை விட்டு விலகாதபடி இருக்கணும்னா நம்ம இந்த கள்ள உபதேசங்களுக்கு செவிக்கூடாமல் அதை மேற்கொள்ள நம்ம முயலணும். 2வதாக பாடுகளை குறித்த பயம். சிபிர்னா சபைக்கு நம்ம முன்னாடியே வாசித்தபடி வெளிப்படுத்தின விசேஷம் 2:9-10 நம்ம வாசித்தபடி பாடுகளை குறித்த பயம். இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகம்தான். இந்த உலகத்தின் தேவைகளோ இல்லை உலகத்தின் காரியங்களோ நம்மை நெருக்கும், சில இழப்புகள் நம்மளை நெருக்கும், தேவைகளை நம்மளை நெருக்கும், சில மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ் நம்மளை நெருக்கலாம். அந்த எல்லா பாடுகளின் மத்தியிலும் நம்ம அதையும் மேற்கொள்ளணும். அதை மேற்கொள்வதற்கு நம்ம முன்னாடி பார்த்த 3 காரியங்களை வைத்து நம்ம அந்த பாடுகளை மேற்கொள்ளணும். அடுத்தபடியாக விக்கிரக ஆராதனை என் வேசித்தனம். இதில் வந்து நான் இச்சை இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ பெத்தமு சபைக்கும் தியேத்ரா சபைக்கும் அவர் எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 2:14-2:20 இந்த 2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஸோ இதே இதே குறையை தான் தியேத்ரா சபைக்கும் அவர் எழுதுகிறாரு 2:20. ஸோ இந்த இதில் வந்து விக்கிரக ஆராதனை அதற்கு படைக்கப்பட்ட காரியங்கள் வேசித்தனம் ஆர் இச்சை. ஸோ இதில் வந்து நான் நிறைய காரியங்கள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம தவறி போகிற நிறைய காரியங்கள் இதில் அடங்கும். விக்கிரக ஆராதனைனா நாட் ஓன்லி ஜஸ்ட் அன் ஐடல், நம்ம லைஃப்பில் கடவுளுக்கு கொடுக்காம ப்ரையாரிட்டி கொடுக்காமல் மற்ற எந்த காரியம் வச்சாலும் அது நம்மளுக்கு விக்கிரகம் தான். அது டெக்னாலஜியாக இருக்கலாம், அது நம்மளுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், பீட் எனி திங். ஸோ அதனால் அந்த விக்கிரக ஆராதனையை அவர் வெறுக்கிறார். ஸோ அதனால் கடவுளுக்கு நம்ம அந்த ஒரு விக்கிரக ஆராதனை நம்மளுடைய லைஃப்பில் வராதபடிக்கு நம்ம அதை மேற்கொள்ளணும். அடுத்து இச்சை வேசித்தனம் அதில் எல்லாமே அடங்கும். எந்த விதமான பாவமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் மேலுள்ள ஆசையோ இல்லை ஒரு இன்னொரு மனுஷன் மேலுள்ள ஆசையோ இல்லை
இந்த உலகத்தின் மேல் உள்ள பிரியமோ இல்லை தன்னுடைய அறிவின் மேல் உள்ள ஒரு பிரியமோ நான் இல்லை அறிவை தான் நான் என் உலகத்தை உலக அறிவை தான் நான் நாடுவேன் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு இச்சையோ நம்மளுக்கு ஏதோ ஒரு லைஃப் டைமில் நம்மளுக்கு வரும் ஸோ அதையும் நம்ம மேற்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அடுத்தபடியாக நம்மளுடைய கிரியைகள் நிறைவான கிரியைகளாக இல்லாமல் சாவுக்கு எதிர்வாக இருக்கிறது ஸோ இதை வந்து சர்தை சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷனம் 3:2 வாசிக்கலாம் ஸோ நம்மளுடைய கிரியைகள் நம்ம பல வேலைகளில் கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் கடவுளுக்காக சில நற்கிரியைகளை செய்யணும்னு நினச்சி நம்ம செய்கிறோம் ஆனால் அது என்றைக்குமே முழுமையாக நம்ம செய்து முடிப்பதற்கு சில வேலையில் தவறி விடுகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குடும்ப ஜபம் காலையில் எழும்பினோடனே அவருக்கு அவரை ஃபஸ்ட்டு நம்ம அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாதெல்லாம் தேவைன்னு திடீர்னு ஒரு நாள் முடிவு பண்ணிவிட்டு இன்னிலேருந்து நான் அதை செய்வேன் நம்ம நினச்சி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அது நம்மளுடைய மனதிலிருந்து அப்படி தணிந்து போயிடுது ஸோ நம்மளுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாக இருக்கணும் நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்யணும் அவருக்காக நம்ம நற்கிரியைகளை செய்யணும்னு நம்ம நினச்சாலும் அதை நம்ம முழுமையாக செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும் ஸோ அந்த பலவீனம் நம்மளை இருக்கு நம்மளை இருக்கு நம்மளிடம் இருக்குமால அதை மேற்கொள்ள வேண்டும் நம்ம அடுத்தபடியாக நம்மளிடத்துலேருந்து விசுவாசத்தையோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தையோ நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சோதனைகளினால் ஸோ இதை வந்து பிலதெல்பியா சபைக்கு எழுதும்போது சொல்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:11-11 11 நம்ம கடவுளுக்குள்ள நல்லபடியாக வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிரீடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விசுவாசத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம பற்றி உறுதியாக இருக்கணும் ஸோ அதற்கு நம்மளுக்கு இதை நம்மளிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிற காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் கடைசியாக பார்க்கிறது வந்து வெதுவெதுப்பாக இருப்பது லூக்வம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறது இதை வந்து லவோதிக்கிய சபைக்கு எழுதும்போது பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 இது வந்து இப்போ டிப்பிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உலகத்தில் இருக்கும்போது ஒரு விதமாக வாழ்கிறது சபையில் இருக்கும்போது இன்னொரு விதமாக வாழ்கிறது பல வேளையில் நம்மளிடத்தில் கூட நம்ம காணலாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது வந்து நம்ம பல வேளைகளை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம ஒரு நம்மள்கிட்ட குறைவே இல்லை நம்மளுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது நான் குறைவே இல்லாதவன் எனக்கு பாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங்கோடு நம்ம வாழ்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுடைய லைஃப்பில் வராத படிக்க அப்படி இருக்குமானால் அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த இவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்தோம் நம்ம பிசாசை மேற்கொண்டோம் நம்ம அந்த வசனத்தை நம்ம ஒரு கூட வாசிக்கும் பொழுது அதில் கடைசியாக அவனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் ஸோ அந்த ஒரு நிச்சயம் நம்மளுக்கு லைஃப்பில் எப்பவுமே இருக்கணும் நம்ம மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த வசனத்தின் மேல் விசுவாசத்தோடு நம்ம மேற்கொள்ளணும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தோடும் அவரை அறிக்கையிடுகிற அவருக்கு நம்ம செலுத்துகிற சாட்சி வசனத்தினாலும் நம்ம பிசாசை ஜெயிப்போம்
ஹல்லேலூயா. இந்த வேலையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். எங்கள் காயத்தை வந்து யாராலையும் கட்ட முடியாது. சில டைமில் ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட சில டைமில் அவ்வளவு ஹேட்ரட்டாக இருக்கும். பட் காட் அலோன், த ஹோலி ஸ்பிரிட் அலோன் கேன் ஃபிக்ஸ் இட். அந்த ஒப்போசிட்டான இதயங்களை அல்லது கோபமான இதயங்களை கூட ஆவியானவர் மட்டும்தான் அந்த காயத்தை ஆற்ற முடியும். அதுபோல் இந்த வேலையில் என்னென்ன காரியத்தினால உடைந்திருக்கிறோமோ, ஃபெயிலியராக இருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணாத படிக்க என்ன அடக்கி வச்சிருக்கிறதோ, எல்லா காரியத்தையும் இந்த வேலையில் கத்தடி சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.